ஹலோ வியூவர்ஸ், தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, புதிய நீதி கட்சி மற்றும் புதிய தமிழகம் ஆகியவை இணைந்து ஒரே அணியாக போட்டியிடுகின்றன. இதே போல திமுக, காங்கிரஸ், மதிமுக, விசிக, இடதுசாரிகள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடுகின்றன. இது தவிர டிடி விதிநகரின் அமமுக, கமலஹாசனின் மக்கள் நீதி மையம், சீமானின் நாம் தமிழர் கட்சி என பல கட்சிகள் களத்தில் உள்ளன. இந்த நிலையில தான் தர்மபுரி தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் பாமகவின் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் போட்டியிடுகிறார். இவர் சேலம் மாவட்டம் மோச்சேரி அருகே சிந்தாமணியூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அன்புமணிக்கு ஆதரவாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செம்மலை வாக்கு சேகரித்தார். அன்புமணி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது அதிமுக தொண்டர் ஒருவர் அவரை பார்த்து 5 ஆண்டுகளாக எங்கே போனீர்கள் என கேள்வி எழுப்பினார். தொண்டரின் கேள்வியால் ஆத்திரமடைந்த முன்னாள் அமைச்சர் செம்மலை கேள்வி கேட்ட தொண்டரின் வாயில் சரமரையாக குத்தினார். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பலர் முன்னிலையில் கேள்வி கேட்ட ஒரே காரணத்துக்காக தொண்டர் ஒருவரை முன்னாள் அமைச்சர் தாக்கியது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.